திருபாய் அம்பானியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன்களான முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் அவரது சொத்துக்களை சரிபாதியாக பிரித்து கொண்டனர். இதில் மிகப்பெரிய நிறுவனமான ஆர்ஐஎல் என்று சொல்லப்படும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் முகேஷ் அம்பானியின் வசமானது. இதனால் முகேஷ் அம்பானி இந்த நிறுவனத்தின் லாபத்திலிருந்து முதலீடு செய்து மொபைல் நெட்வொர்க் சந்தையில் புதிதாக ஜியோ என்ற மொபைல் நெட்வொர்க்கை ஆரம்பித்தார். இந்த ஜியோ 2015 டிசம்பர் மாதம் 27 தனது தந்தையான திருபாய் அம்பானியின் பிறந்த நாள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பித்த நாளிலேயே வாடிக்கையாளர்களுக்கு இலவச ஆஃபர்களை அள்ளி வீசினார் முகேஷ் அம்பானி. இதனால் ஜியோ பயன்பாட்டுக்கு வந்த ஒரே வருடத்தில் அசுர வளர்ச்சியை அடைந்தது. மேலும் ஜியோ வருகையால் மற்ற நெட்வொர்க்கில் உள்ள வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஜியோவிற்கு தாவினர். இதனால் ஜியோவை சமாளிக்க முடியாமல் பல மொபைல் நெட்வொர்க் நிறுவனங்கள் நஷ்டமடைந்து கடைசியில் இழுத்து மூடப்பட்டன. இந்நிலையில் ஜியோ நிறுவனம் நேற்று அதன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மெகா பம்பர் ஆஃபரை அறிவித்துள்ளது. இது ஜியோ வரலாற்றிலேயே அறிவிக்காத புதிய ஆஃபர் ஆகும். அதன்படி இனி ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு தினமும் 25 GB டேட்டா வீதம் 3 வழங்கப்படுகிறது. இது முற்றிலும் இலவசமாகும். இந்த இலவச சலுகையை வாடிக்கையாளர்கள் வருகிற ஜூன் மாதம் 30 வரை அனுபவிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாடிக்கையாளர்கள் இந்த சலுகையை பெற எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. நேராக உங்களுடைய மை ஜியோவிற்கு சென்று உடனடியாக இதனை ஆக்டிவேட் செய்து கொண்டாலே போதும். அட இன்னும் நீங்க போகலையா? சீக்கிரமா போய் ஆக்டிவேட் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க பாஸ்.